குமரி மாவட்டத்தில் 4 மணி நேரமாக இடைவிடாது கொட்டிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், குமரியை பொறுத்தவரை மழை நிலவரம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சரிவர பெய்யவில்லை. அதே நேரத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாகவே பரவலாக அவ்வப்போது மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று 10 மணி முதல் மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் மழை பெய்ய தொடங்கியது. முதலில் மிதமான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் சிறிது நேரத்தில் அது கனமழையாக மாறத் தொடங்கியது. நாகர்கோவில், தக்கலை, குலசேகரம், மார்த்தாண்டம், செங்கம்புதூர், இரச்சக்குளம், பூதப்பண்டி, கீரிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. மழையினால் நாகர்கோவில் நாகராஜா தெருவில் உள்ள வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் வீடுகளிலிருந்து முட்டளவு தண்ணீரில் நடந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் நாகர்கோவில் புத்தேரி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் அந்த வழியாக வாகனங்கள் செல்வதில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இருசக்கர வாகனங்கள் அந்த சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. 3 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களும் பேருந்துகளும் தண்ணீரில் நீந்தியன. மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டது. தற்போது மழை சற்று ஓய்ந்துள்ளது என்ற போதிலும் சாரல் பெய்து வருகிறது. மழையினால் மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் இதமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே குளித்துறை பிள்ளையாடி இடையே ரயில் பாதையில் லேசான மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. என்ற போதிலும் ரயில் போக்குவரத்து எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. வழக்கம்போல் நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயில் பாதையில் ரயில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. மழை பாதிப்புகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை இப்போது கேட்கலாம். மிக கடுமையான மழையை இன்றைக்கு காலையில் சந்திச்சுட்டே இருக்கோம். சாலைகளெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதனால பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. மழை இப்போ வெறிக்கிறது மாதிரியான ஒரு சூழலே இல்லை. அடைமழை அடித்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. குமரியிலே இயல்பு வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் சரி, எல்லாரும் கொஞ்சம் விழிப்போடு இருப்போம். தொடர்ந்து இடைவிடாது கொட்டிய கனமழையினால் குமரி மாவட்டத்தில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருப்பதாகவே தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைந்த செய்தியாளர் ஐயப்பன், உங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.